ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் பூஜி. அண்ட் நான் தான் உங்கள் பூஜிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சோப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க, ஆட்டுக்கால் சோப்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், பெப்பர், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. இப்போ வாங்க சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன், நீங்களும் குக்கரில் செய்யுங்க. அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும். குக்கர் சூடானோடனே ஆயில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன காய்ச்சி போடுறீ? இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க சில்லியும் ஆனியனும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாமே இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. புளி இருக்குல்ல, அந்த இடத்துல சின்ன தெரியாத மாதிரி ரைட் சைடில் கொண்டு போய் காமி காமிச்சுட்டு அப்படியே கொட்டு. அப்படியே மேலே தெரியுங்க. இப்படி கொண்டு போய் அந்த இடத்த காமிக்கணும். அந்த பக்கமா ரைட் சைட் லேயர் லெஃப்ட் சைட்லேயே கொஞ்சம் கிட்டவா, இங்கேவா, இந்த கைப்பிடி கிட்டவா, ஏற்கனவே கைப்பிடி. ஆ சரி, போடு போடுறே. இப்போ வந்து பெப்பரும் மல்லித்தூளையும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்காக உருகிட்டே இருக்க முடியுமா? உன்ன நல்ல விதமா என்ன போயிடணும்? உருகிட்டே இருப்பாங்களா? கொஞ்சம் தெரியும். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், இதில் போட வேண்டுமா? போடு, கொத்தமல்லி போடு.
கையை தெரியும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டா போடு மேலே போடு அப்படி போடு தெரியல இப்ப மேல கொஞ்சமா மல்லியில சேர்த்துக்கோங்க இப்ப குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க அப்பதான் ஆட்டுக்கால் நல்லா வேகும் ஒரு 10 விசில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் சூப் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செமையா இருக்கு ஸ்மெல் அதை விட சூப்பரா இருக்கு ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் போயிடலாம் இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்